எப்படி தான்ப்பா அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் செட் ஆச்சு? பொண்ணு நல்லா தக்காளி மாதிரி சிறப்பாக இருக்கிறா, பையன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறானேப்பா. சே, நான் கூட தான் வெள்ளையோ ஒசரமாக இருக்கணும்னு நினச்சேன். இப்போ என்ன குறை உங்களுக்கு? அந்த குறைலாம் ஒன்றும் இல்லை தான். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுமா, கடவுள் தான் முடிவெடுக்கிறார். அடுத்தபடியாக பெற்றோர் பார்த்து நிச்சயம் பண்ணி பண்ணுற திருமணம் நேர்த்தியாக தான் இருக்கும். நம்ம பார்வையில் வேணால் வித்தியாசங்கள் தெரியல, ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அவங்க ஏற்றத்துடைய தான் இருப்பாங்க. ஏன் நம்ம இல்லையா? ஏன்பா, பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தாருல்ல. அப்போ கர்த்தர் முடிவு பண்ணி இந்த உலகத்தில் அவர் சித்தத்தின்படி நடக்கிற எந்த திருமணமும் சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் தான். பர்ஃபெக்ட். வணக்கங்க. இரு மனங்கள் இணைவது தான் திருமணம். ஏற்ற துணை என்பது அழகுலையோ பணத்திலையோ நிறத்திலையோ ஜாதியிலையோ இல்லைங்க. கடவுள் உங்களை இணைத்திருப்பார் என்றால் உங்களுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் தாங்க ஏற்ற துணை. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.